குறிப்பிட்ட ஒரு திருச்சபையை சார்ந்த போதகர் பல நல்ல ஆவிக்குரிய கருத்துக்களை ஜனங்களோடு பகிர்ந்து கொள்வார் மிக சிறப்பாக போதிப்பார் எப்படி வாழ வேண்டும் என்பது தொடர்பான வேத சத்தியங்களெல்லாம் மிக அருமையாக சொல்லிக் கொடுப்பார் ஆனால் திருச்சபையில் இருந்த பலருக்கு அவர் மேல் ஏதோ ஒரு அதிருப்தி அதனுடைய விளைவாக அவர்கள் என்ன செய்வாரன்னு சொன்னால் இவர் போதிப்பதெல்லாம் மிக நன்றாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுகிறார் அதையெல்லாம் நம்ம வந்து இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இவர் போதிக்கிறபடியெல்லாம் நடக்கிறாரா இவர் போதிக்கிறபடி வாழ்கிறார் என்று அவரே உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார்கள் அதனுடைய விளைவு என்ன இவர் ஒரு பத்து நல்ல விஷயம் சொன்னால் அதில் ரெண்டு நல்ல விஷயம் இவருடைய வாழ்க்கையில் இவர் பின்பற்ற முடியாமல் போகிறது இவர்கள் இந்த ரெண்டு விஷயத்தை தான் பார்த்துக்கொண்டு இவர் என்ன பெரிய போதகர் அவர் சொல்கிறாரு அது மாதிரி இல்லை சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்புறம் என்ன பெரிய போதகர் ப்ர பிரசங்கம் மட்டும் நல்லா பண்ணிட்டால் போதுமா அதுபடி வாழ வேண்டுமா என்று சொல்லி எப்பொழுதும் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வைப்பார்கள் அதனுடைய ஒரு கட்டத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் நேரடியாக பிஷப்பட்டே போயிட்டாங்க பிஷப்பட்ட போய்ட்டு ஐயா அந்த போதகர் வந்து அவர் போதிக்கிறபடி வாழவே மாட்டேங்கிறார் எங்கள் இடத்துல எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் அவர் அப்படி வாழ மாட்டேங்கிறார் அப்படி சொல்லிட்டு அதற்கு சில ஆதாரங்களையும் கொடுத்தார் இப்படி இப்படிலாம் எங்களுக்கு போதிச்சிருக்கிறாரு ஆனால் அவரே அந்த போதனைக்கு எதிர்மாறாக இருந்திருக்கிறார் அப்படி சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு இடங்களில் அவர் போதித்தபடி வாழாததை சுட்டி காட்டி அந்த பிஷப்பு சென்று எப்படியாவது இந்த போதகரை நீக்க வேண்டி இவர் வேண்டாம் போதிக்கிறபடி வாழுகிற போதகரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி கொண்டு ஆனால் அந்த பிஷப்பு கொஞ்சம் பேலன்ஸ்டானவர் அவர் கேட்டார் சரி அவர் படியெல்லாம் ஒரு சில விஷயங்களை வாழலை அதனால் அவர் வேண்டாங்கிறீங்க சரி அவர் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு போதித்தார் எவ்வளவோ நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொன்னார் எவ்வளவோ வாழ்விற்கு தேவையான அருமையான ஆலோசனை கொடுத்தார் அவற்றில் நீங்கள் எத்தனை பின்பற்றுகிறீர்கள் அவர் பின்பற்றாமல் போன விஷயங்கள்லாம் எவ்வளோ அருமையாக கோடிட்டு காட்டினீங்களே அவர் எவ்வளவோ நல்ல விஷயங்களாக சொன்னார் அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றுகிறீங்களா அவர்களுக்கு பதிலே பேச முடியலை வாழ்க்கையில் சில நேரங்களில் மற்றவர்கள் எங்கே தவறுகிறார்கள் என்பதை நான் கவனித்து பார்க்குறோம் ஒருவர் சில நல்ல காரியங்களை சொல்லுகிற பொழுது நல்ல உண்மைகளை சொல்லுகின்ற பொழுது அவற்றினாலே நாம் பயனடைவதற்கு வழி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் போதித்தவர் போதித்தவன்படி வாழ வேண்டியது அவசியம் ஆனால் போதித்தவர் போதித்தன்படி வாழாமல் போனாலும் போதிக்கப்பட்ட கருத்துக்கள் நலமானவை என்று சொன்னால் அவைகளின்படி நாம் வாழ வேண்டும் போதித்தவர் வாழவில்லை என்பதற்காக போதகர் வேண்டாம் என்று சொல்லுவதல்ல போதித்தவர் சொன்ன கருத்துகளின்படி நாம் வாழ்கிறோமா எப்பொழுதுமே முதலாவது நம்மை பார்க்க வேண்டும் சில நேரங்களில் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட போதகர் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது தொடர்பாக நல்ல ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தார் அவர் சொன்ன ஆலோசனைகள் மிக மிக அவசியமான ஆலோசனைகள் ஆனால் அதை கேட்ட ஒரு சிலர் ஒரு ஒரு என்ன பேசிக் கொண்டார்கள் சொன்னால் இவருக்கும் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் தானே இவர்கள் வளரட்டும் இவர் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்னு பார்ப்போம் அப்போ தான் விஷயம் தெரியும் பாருங்கள் இந்த பிள்ளைகள் வளர்கிற பொழுது எப்படி என்பது வேறு விஷயம் ஆனால் பிள்ளைகள் வளர்ப்பது தொடர்பாக அவர் சொன்ன காரியங்கள் எல்லோருக்கும் பிரயோஜனமானது பின்பற்ற வேண்டியது எனவே சில நேரங்களில் நாம் என்ன போதிக்கப்படுகின்ற பார்க்க தவறுகிறோம் போதித்தவர் மேலிருக்கின்ற கருத்து வேறுபாடின்றி காரணமாக அவரை காலை வாரி விடுவதற்கு நமக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறது அவர் எப்பொழுது தவறுகிறார் எங்கே பிழை செய்கிறார் அதே உன்னிப்பாக கவனித்து அவர் மேல் நமக்கு இருக்கிற விருப்பையும் விரோதத்தையும் காண்பிப்பதும் முந்துகிறோம் ஆனால் அப்படியல்ல போதித்தவர் போதித்ததும்படி வாழாமல் போனாலும் கூட போதிக்கப்பட்ட உண்மைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிருசி சொல்லுகிறது போல மோசையின் ஸ்தானத்தில் இவங்க இருக்கிறாங்க அவங்க சொல்கிறத கேளுங்க ஆனால் அவங்க வாழ்கிற மாதிரி இங்கே வாழக்கூடாது என்றார் அவர் அர்த்தம் என்ன சொன்னால் அவர்கள் போதிக்கிற நிறைய காரியங்கள் நல்லவைகளாக இருக்கிறது ஆனால் அவர்கள் போதித்தபடி வாழவில்லை மோசையை சொன்ன காரியங்கள் தீர்க்கத்தரசியல் சொன்ன காரியங்கள் எல்லாம் அவள் எடுத்து சொல்லுகிறார்கள் ஆனால் அவற்றின்படி அவள் வாழ்வதில்லை எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்கிறத கேளுங்க நல்லவைகளை நாம் சொல்லுகிற பொழுது அவற்றை நாம் கேட்க வேண்டும் அவற்றை சொன்னவர்கள் பின்பற்ற தவறினாலும் கூட நாம் அவற்றை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் கர்த்தர் அதன் மூலமாக நமக்கு போதித்திருக்கிறார் எனவே நான் கொடுக்க வேண்டும் ஆம் அருமையானவர்களே போதித்தவர்கள் தவறினாலும் போதிக்கப்பட்ட உண்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றப்பட வேண்டிய அவசியம் நாம் தவறிவிடாமல் இருக்க தேவடைய கிருபை கேட்க வேண்டும் தாமே அவிதமாக நல்லவைகளை யார் சொன்னாலும் அவைகளை பயன்படுத்தி கொள்வதிலே நாம் கவனமாக இருக்க கத்திரமக்கு விசேஷமான உதவி செய்வாராக லக்கை நோக்கி தினமும் ஆசிரியர் தினசரி தியான நூல் வாலிப நாட்களில் வலுவாமல் நடந்திட வழிகாட்டும் தினசரி தியான நூல் ஆங்கிலத்தில் டுவோர்ட்ஸ் த கோல் டெய்லி உங்கள் வாலிப பிள்ளைகளை உயர்ந்த லக்கை நோக்கி வழிநடத்தும் வல்லமையான தேவ வார்த்தைகள் தொடர்பு முகவரி நூற்றி இருபத்தி ஆறு முத்தையார் முதலியார் ஸ்ட்ரீட் பாண்டிச்சேரி தொடர்பு கொள்ளும் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு மூன்று ஆறு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு